श्रीनिवासेति श्रेष्ठतया पात्रम् गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरम् विजेताम् भुवि न्यस्तात्मीयभरम् वरप्रदगुरो वैराग्यभाग्योरथौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयम् श्रेयोनिधे श्रीनिधेः வந்தே சாதுகடாட்சகேளநிலையம் ஸ்ரீகிருஷ்ணசுத்தேசிகம் ஸ்ரீவாசரங்கபரகாலமுனித்ரயாப்தலக்ஷ்மாத்மரக்ஷணேதி த்வைபாகமாந்தம் ஆச்சாரியபக்திபரிபூதமனர்கசீலம் கோபாலதேசிகமுனிம் குருமாஸ்ரயாமஹ நாராயணாக்கேதிராஜபதாப்ஜபிருங்கஸ்ரீவாசயோகிகுருநாத் பிதபாரமீசே பக்த்யாதிபூர்ணவரதாரிகிருபாத்தசின்ஹம் ஸ்ரீஸ்ரீநிவாசமுனிவர்த்யமஹம் பிரபத்யே ஸ்ரீநாராயணயோகீந்திரவரதாரிகிருபாஸ்ரயம் ரங்கேஷபாதவினதம் ஸ்ரீநிவாசமுனிம் பஜே. ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவத்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி யோநித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்தரிதிராணி நாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே. சாரஸ்வதோகுலாமோதவாசித்தம் ஸ்ருதீநாம் ஷடாரிம் தமுபாஸ்மஹே வந்தே வைகுண்டசேநான்யம் தேவம் சூத்ரவதி சகம் யத்வேத்ரசிகரஸ்கந்தே விஸ்வமேதத்வஸ்திதம் சஹதர்மசரீம் சௌரேஹ சம்மந்த்ரித ஜகத்திதாம் அனுக்ரஹமயீம் வந்தே நித்யமஜ்ஞாத நிக்ரஹாம் மமப்யாத்யம் குரும் வந்தே கமலாக்ரஹமேதினம் பிரவக்தாச்சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரசேஸ்வயம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்ஃபடிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவோபாஸ்மஹே ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். கீரொன்னதோப்புல்வேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரந்ததானேமயாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. நியாச தசகத்துல இரண்டாவது ஸ்லோகம் பண்ணிட்டு இருந்தோம். இதுல நியசியாமி கிஞ்சனஹா ஸ்ரீமன் அனுகூலோ அந்நவர்த்திதா விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் துவயி அப்படின்னுட்டு ஆத்மரக்ஷாபர சமர்ப்பணம் ரூபமான அங்கி பத்தி அனுஷ்டிக்கும் போது அஞ்சு அங்கங்களோட அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது ஸ்லோகத்துல அதே அருளி செய்கிறார் அப்படின்னு வியாக்கியானத்துல வியாக்கியானம் எல்லார்கிட்டவும் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன். அதுல அதோட ஜிஸ்ட் வந்து அர்த்தம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அனாதிகாலமாக தேவரீருக்கு அனுஷ்டத்தை செய்து வந்ததால் சம்சரித்து போந்தேன், இன்று முதல் உமக்கு அனுகூலமாக வர்த்திக்க கடவேன், உமக்கு பிரதிகூலத்தை செய்ய மாட்டேன், உம்மை பெறுவதற்கு என்னிடம் வேறு உபாயம் இல்லை, தேவரீரே அடியேனை காப்பாற்ற வேணும், அது தேவரீருடைய திருவடிகளிலே அடியேனை காப்பாற்றும் பொறுப்பை ஒப்படைக்கிறேன், இதுவே ஐந்து அங்கங்களுடன் கூடிய பரசமர்ப்பணம் ஆகும் அப்படின்னு ஜிஸ்ட் வந்து சுவாமி என்எஸ்ஆர் சுவாமியோட வியாக்கியானத்துல அவர் சொல்றார். இது அஞ்சு அங்கங்கள் அப்படின்றது என்னன்றது இங்கே சொல்றது. இந்த ஸ்லோகத்துல ஐந்து அங்கங்களுடன் கூடிய பரசமர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும் பிரகாரத்தை அருளி செய்தாயிற்று அப்படின்னு அதோட விவரணத்தை சொல்றார் விளக்கம். அகிஞ்சனஹான்றதுனால இங்கே காற்பண்யம் சொல்லப்பட்டிருக்கு. அனுகூலகான்றதுனால ஆனுகூல்ய சங்கல்பம், அந்யவர்ஜிதான்றதுனால பிராதிகூல்ய வர்ஜனம், விஸ்வாசம் என்றதுனால மகாவிஸ்வாசம், பிரார்த்தனான்றதால கோப்திருத்துவ வரணம் குறிப்பிடப்பட்டுகின்றன. இந்த அஞ்சு அங்கங்கள் அது இங்கே சொல்றார். ஆஹா, ஐந்து அங்கங்கள் ஏற்பட்டன. ஆத்மரக்ஷாபரம் நியாசய பரம் நியாசயாமி என்றதால் ரக்ஷாபரநியாசமாகிய அங்கி குறிப்பிடப்பட்டது. அங்கின்றது பிரதானம், அங்கங்கள்ன்றது ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்றது, மெயின் வந்து காம்போனன்ட் அங்கி அப்படின்னு சொல்லப்படுறது. ஐந்து அங்கங்களுள்
ஆன்கூல்ய சங்கல்பம் அப்படின்னா என்ன? என்ன ஸ்ரீயப்பதிக்கு அனுகூலனாக இருப்பேன் அப்படின்னா அவன் திருவுள்ளம் உகக்கும்படி நடந்து கொள்வேன் என்கிற சங்கல்பம் முதலாவது. பிராதிகூல்ய வர்ஜனமாவது ஸ்ரீயப்பதிக்கு பிரதிகூலனாக இருக்க மாட்டேன் அப்படின்னா அவன் திருவுள்ளம் வெறுக்கும்படியாக நடந்து கொள்ள மாட்டேன், அவனுக்கு கோபம் வரக்கூடாது, அந்த மாதிரி அசந்தோஷம் உண்டாகக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய சங்கல்பம் இருக்கக்கூடிய சங்கல்பம். கார்பண்யமாவது வேறு உபாயத்தில் சக்தி இராமையை நினைத்தல் ரொம்ப பிரதானமானது. அல்லது அதனடியாக வந்த கர்வம் இன்மை அல்லது சரணாகதனுடைய வியாபாரம், அதனால அதுக்கு இவனுக்கு வேற உபாயத்துக்கு சக்தியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றது. மகாவிஸ்வாசமாவது சொல்பமான வியாஜமாயிரும் அவசியம் காப்பாற்றுவான் என்கிற அசையாத நம்பிக்கை. கோப்திருத்த வர்ணமாவது என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தல். இதெல்லாமே அஞ்சு அங்கங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு அனுகூலமாக இருப்பேன் அப்படின்னா எது அவனுக்கு அனுகூலம்னா சாஸ்திரம் அவனுடைய ஆஜ்ஞை. இங்கே பகவான் என்ன நினைக்கிறான், எப்படி நாங்கள் இருக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறான், எது அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அது நமக்கு நேராக இங்க தெரியாது, சாஸ்திரத்து மூலமாக தான் தெரியணும். சாஸ்திரங்கள் சாஸ்திரம்னு சொல்றது வேதம் தான், அனாதியான பௌருஷேயமான வேதம். இந்த வேதத்தை அர்த்தத்தை விசதமாக்கும் ஸ்மிருதிகள் கூட பிரமாணமே ஆறுது. வேதத்துக்கு அனுகூலமான அர்த்தங்களே இதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துறதோ அதெல்லாம் சாத்விக புராணங்கள் அப்படின்னு சொல்றது. ஸ்மிருதிகள் இத்தியாசம் புராணம் இதெல்லாமே நமக்கு பிரமாணமாறுது. இதெல்லாம் தான் நமக்கு பகவானோட என்ன நாங்கள் பண்ண வேண்டியது அனுக்கூடிய பகவானோட ஆஜ்ஞை, எது பண்ணணும் இது பண்ணக்கூடாது, விதி நிஷேதம் அப்படின்னு சொல்றது வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுதான் பகவானுக்கு அனுகூலம் பிரதிகூலம்னு சொல்றது. அதனால எது நிஷேதிக்கப்பட்டிருக்கோ அது பண்ணக்கூடாது, எது விதிச்சிருக்கோ அது பண்ணணும். அந்தந்த வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் விதிச்சிருக்கு இது இதை பண்ண வேண்டியது அப்படின்னு சாஸ்திரத்துல. அந்த மாதிரி பண்றதுதான் ஆனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு சொல்றது. பிராதிகூல்யம்ன்றது நிஷித்தமானது எல்லாம் நான் விட்டுடுறேன் அப்படின்னு கூடியது. மூணாவது வந்து கார்பண்யம், நமக்கு வேற உபாயத்துல சக்தி இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமாக தெரியணும். சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவே பண்ணு அப்படின்னு பகவான் சொல்லுவான். சக்தி இல்லைன்னு நினைக்கணும், நினைச்சது அப்படின்னா நாங்கள் நன்னா தெரியணும், அது ஸ்பஷ்டமாக பண்ணவே முடியாது பக்தி யோகம் முதலானது அப்படின்னு. அதுக்கு மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொல்றது அது வந்து பிரதானமானது, ரொம்ப விஸ்வாசம் இருக்கணும். அல்பமான உபாயம் சொல்லப்படுறது இது. பக்தி யோகத்துக்கு கம்பேர் பண்ணா பிரபத்தின்றது ஒரே விஷயம் பண்ண வேண்டியது, ரொம்ப சுலபமாக இருக்கே இந்த சுலபமான உபாயமும் அந்த ரொம்ப கஷ்டமான பக்தி யோகமும் சமானமான பலம் கொடுக்க முடியுமோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதனால அது மகாவிஸ்வாசம்ன்றது இருக்க வேண்டியது. பகவானோட குணங்களை எல்லாம் வச்சு நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எல்லாம் வச்சு நாங்கள் இதை தெரியணும், மகாவிஸ்வாசம்ன்றது வைக்கணும். கோப்திருத்த வர்ணம் இதெல்லாம் இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணல என்ன அவன் ரட்சிக்க மாட்டான். அதனால கோப்திருத்த வரணம் அப்படின்னுட்டு என்ன ரட்சகனை பண்ணணும் அப்படி என்ன பிரார்த்தனை பண்ணணும், அப்பதான் அவன் பகவான் ரட்சிக்கிறான். இது அஞ்சு அங்கங்களோட சேர்ந்து நம்ம ரக்ஷாபரம்ன்றத சமர்ப்பணம் பண்றது. இதெல்லாம் மானசிகமானது அப்படின்னு. இதுக்கு வந்து இந்த பக்தி யோகத்து விஷயமும் பிரபத்திக்கும் சில விஷயங்களை வியாக்கியானத்துல இப்ப சொல்றார். பக்தி யோகமாவது அப்படின்னு பக்தி யோகமானது பகவத்கீதையில சொல்லப்பட்டது, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுகிருத்தினோ அர்ஜுன ஆர்த்தா ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா அப்படின்னுட்டு கீதாச்சாரியன் சொன்னபடி ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் என்கிற புருஷார்த்தங்களுக்கு உபாயமாவது இது பக்தி யோகம்ன்றது
உபாசனைன்னு சொல்றது, உபாசனையினால ஐஸ்வர்யத்தையும் பிரார்த்திக்கலாம். பகவான் பக்கத்துல பக்தி யோகம் பண்ணி எனக்கு ஐஸ்வர்யமே வேணும்னு பிரார்த்திக்கலாம். பகவான் சந்தோஷமா அதையும் அனுகிரகிக்கிறான். எனக்கு ஆத்ம கேவல பிரகிருதி யுக்தமான ஆத்ம ஜானம் ஆத்மானுபவம் வேணும் என்று சொல்றது கைவல்யம்ன்றது. பகவானோட அனுபவமே வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்றது ஞானி அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கா எல்லாருமே, அந்த மாதிரி எல்லாருமே சுக்ருதிகள். ஏன்னா பகவானியே ஆசிரியக்கிறா, வேற தேவதைகளை ஆசிரியக்காம பகவானிய நேராக ஆசிரியக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் சுக்ருதினஹா அப்படின்னு சொல்றான் பகவான். அது இந்த நாலு பலங்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய, இது நாலு விதமான சொல்லிருக்கு இந்த பலங்களுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இது பிரபத்தியிலையும் கூட சாத்தியம் அப்படின்றது விஷ்ணு புராணத்தோட பிரமாணத்துல சுவாமி தேசிகன் சொல்றார். தாவதார்த்திஹி ததா வாஞ்சா தாவன் மோகா ததா அசுகம் யாவன்ன சரணம் யாதி துவாம் அசேஷாக நாசனம் அப்படின்ட்டு. யாவன்ன யாதி சரணம் துவாம் அசேஷாக நாசனம் அப்படின்னு. இதெல்லாமே பிரபத்தினாலையும் சாத்தியம். பிரபத்தியும் கூட பக்தியோகத்துக்கு சமானமான உபாயம் அப்படின்றத இது காமிக்கிறது விஷ்ணு புராணத்துல. தாவத்து ஆர்த்திகி என்று சொல்றது ஆர்த்தி, வாஞ்சா, மோகா, அசுகம், நாலு சப்தத்தினாலே ஆர்த்தா ஜிக்யா அர்த்தார்த்தி ஜிக்யாசு. அப்புறம் இது சொல்ல நாலு நாளும் ஞானி நாலு வித்தியமானும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே சரணாகதி பண்ணா அவனுக்கு எல்லாமே அனுகிரகிக்கிறான் பகவான். பிரபத்தியும் இது சமானமான உபாயம். இந்த என்கிற விஷ்ணு புராண வச்சனப்படி அம்மூன்று புருஷார்த்தங்களுக்கு மூன்றுன்னு சொன்னா ஆர்த்தம் அர்த்தார்த்தி ரெண்டும் சேர்ந்து ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூணு புருஷார்த்தங்களுக்கு உபாயம் என்று நம் சித்தாந்தம். இதுதான் நம்ம சித்தாந்தம். அப்படியே பக்தியோக நிஷ்டனும் பக்தியோகத்திற்கு அங்கமாக பிரபத்தியை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதும் நம் கொள்கை அப்படின்னார். இது பாஷிக்காரர் ஸ்பஷ்டமாக வியாக்கியானம் பண்ணிருக்கார் கீதா பாஷ்யத்துல. முமுக்ஷுவான பக்தியோக நிஷ்டன் அதற்கு அங்கமாக பிரபத்தியை அனுஷ்டிக்கும் பொழுது ஆத்மஸ்வரூப சமர்ப்பணமும் ரக்ஷாபல சமர்ப்பணமும் செய்ய வேண்டும். இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். பக்தி பிரபத்தி என்றது மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு சொன்னா, மோட்சத்துக்கு நேராக உபாயமாகும் போது அதுவே இண்டிபெண்டா உபாயமா இருக்கு சுதந்திரமாக. பக்தி யோகத்துக்கு அங்கமாகவும் பிரபத்தி ரொம்ப அவசியம். அது பண்ணிதான் ஆகணும். பக்தி யோகத்தை பூர்ணமாக ஆக்கிறதுக்கு பகவானே சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கணும். பக்தி யோகம் ஆரம்பம் பண்றதுக்கே எத்தனையோ பிரதிபந்தகங்கள் எல்லாம் இருக்கு, அட்டைகள். அதெல்லாம் நாசம் படுத்துறதுக்கும் கூட பகவானுக்கு பிரபத்தி பண்ணணும். இந்த விதமான பிரபத்திக்கு அங்க பிரபத்தி என்ன அர்த்தம் பேரு. அங்கம்னா ஆக்சசரி, அதுவே பிரதானம் இல்லை. அங்கே பக்தி யோகத்தினாலேயே மோட்சம் வருது அவனுக்கு. பிரபத்தி என்றது அந்த பக்தி யோகத்துக்கு சகாயம் பண்றது, உபகாரம். அதனாலே அங்கமாறுது, ஆக்சசரி ஆறுதேவினா மெயின் பிரதானமானது இல்ல. பிரதானமானது பக்தி யோகம். பக்தி யோகத்த இடத்திலேயே பிரபத்திய பண்ணா பிரபத்திய மோட்சம் கொடுத்துட்டா அப்போ பிரபத்தி பிரதானமாயிடுறது. பக்தி என்றது அதுக்கும் வேணும். பக்தி அப்போ பக்தி இருந்தாதான் பிரபத்தியும் பண்ண முடியும். ஆனா பக்திய வந்து உபாயமாக பண்றது இல்ல மோட்சத்துக்கு. பிரபத்தியே உபாயம் அப்படி என்ன பண்ணப்போ அது பிரதானமானது. பக்தி யோகத்தையே பண்ணப்போ அது பிரதானமானது. கீதா பாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யம் அதுல எல்லாம் பாஷ்யக்காரர் பக்தி யோகத்தையே உபநிஷத்துல வியாக்கியானம் எல்லாம் பண்ணிச்சு. பக்தி யோகத்தையே பிரதானமாக சொல்லி பிரபத்தி அதுக்கு அங்கமாக வியாக்கியானம் பண்ணார் கீதா பாஷ்யத்துல. கத்தியத்துல வந்து நேராக பிரபத்தியே மோட்சத்துக்கு உபாயம்ன்றத சொல்லியிருக்கார். அதனால இங்க பக்தி யோகி கூட அவனுக்கும் அங்கமாக பிரபத்தி வந்து அனுஷ்டிக்கணும். ஆனா அனுஷ்டிக்கும் போது என்ன அது வித்தியாசம் அப்படின்னா, அவன் வந்து ஆத்ம ஸ்வரூபத்தை சமர்ப்பணம் பண்றான், ஆத்ம ரக்ஷா பல சமர்ப்பணம் பண்றான்.
ஆனா ஆத்மரக்ஷா பரந்யாசம் செய்ய வேண்டியதில்லை அப்படி என்ன. ஆத்மரக்ஷா பரந்யாசம் பண்றது இல்ல, பலம் ஸ்வரூபம் ரெண்டு பண்றான். மூணு விஷயம் இருக்கு, ஸ்வரூபம் பலம் ரக்ஷா பரம் அப்படின்னு. இந்த ரட்சிக்கும் பொறுப்பு, மூணு விஷயம் இருக்கு. அந்த மூணு விஷயத்துல ஸ்வரூபம் அப்புறம் பலம் ரெண்டையும் சமர்ப்பணம் பண்றான். உனக்கே சேஷபூதனானவன் நான் அப்படின்னு நல்லா தெரியறான். இதனால வரக்கூடிய பலம் உனக்குதான், உன்னோட சந்தோஷத்துக்கு தான். எனக்கு பிரதானம் இல்லை அங்கே, நான் முக்கியம் இல்லை அப்படின்னு அனுசந்தானம் பண்றது. ஆனா அந்த பக்தியோதத்தை நானே நடத்துறேன், நானே நடத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ரக்ஷாபரம் பண்றது பண்றது இல்லை அவன். பிரபத்தியில அப்படின்னா மூனையும் சமர்ப்பணம் பண்ணணும், அதான் இங்க வித்தியாசம். பக்தி தான் தன்னை ரட்சிப்பதாக நினைத்து கொண்டிருப்படியால் பக்தியே ரட்சிக்கிறது என்ன, அதனால நான் பக்தி யோகம் பண்றேன், அந்த பக்தினாலேயே உன்னோட பிரீத்தியை சம்பாதிச்சு நான் மோட்சத்தை அடையிறேன் அப்படின்றது அவனுடைய பக்தியோகியோடைய பண்ணக்கூடிய அபிசம். பிரபன்னன் எப்படின்னா தன்னை ரட்சிப்பதற்கு வேறு உபாயம் இல்லை, ஒரு உபாயமே இன்மையால் தன்னை காக்கும் பொறுப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதையும் அவன் சமர்ப்பணம் பண்ணிடுறான். பக்தியோக ஸ்தானத்துல பகவானியே நாங்கள் வகாத்தி வச்சு அவனே நீதான் பக்தியோக ஸ்தானத்துல இருந்து என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அதை பண்றதுக்கு எனக்கு சக்தியே கிடையாது, ஞானமும் இல்லை, நீதான் அதை நடத்தி கொடுக்கணும். அதனால பகவானே அங்கே உபாயம் ஆயிடுறான். அதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். மோக்ஷம் தவிர இதர பலங்களை, ஐஸ்வர்ய கைவல்யங்களை உத்தேசித்து பிரபத்தி அனுஷ்டிக்கும் பொழுது, மத்தவா வந்து பிரபத்தி பண்ணுச்சே எப்படி என்ன ஐஸ்வர்யம் வேணும் என்ன பிரபத்தி பண்றான், இல்ல பக்தி யோகமோ பண்றான். அவன் பண்ணும் போது எப்படி என்ன ஆத்மரக்ஷா பரந்யாசம் மாத்திரம் உண்டு அப்படின்னார். ஆத்மரக்ஷா பரந்யாசம் ஸ்வரூபத்தையும் பலத்தையும் சமர்ப்பணம் பண்றது இல்ல அவெல்லாம். ஏன்னா அனுபவிக்கிறது அவனே அந்த யஜமான். நானே இப்ப எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னா என்னோட உத்தேசத்துக்கு தான் பண்றேன், என்னோட அனுபவத்துக்கு தான் பண்றேன். அந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேணும், அதை அனுபவிக்கிறவனும் நான் தான். அதனால நானே இருந்து ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும் அப்படி அனுப்போது என்னோட சொரூபம் என்ன, அதோட பலம் என்ன, அது எனக்கு தான். ஆனா அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு வரணும்னு உபாயம் பண்றமே, அது ரக்ஷாபரம் பகவான் நடத்தி கொடுக்கிறான். அவனோட அனுகிரகத்தினாலே எனக்கு கிடைக்கணும் அது. அதனாலே அவன் அந்த மாதிரி அதுல ஐஸ்வர்யார்த்திகள்ல ஸ்வரூபமும் பலமும் அவ சமர்ப்பணம் பண்றது இல்ல, ரக்ஷாபரநியாசத்தை மாத்திரம் சமர்ப்பணம் பண்றா. ஆத்மஸ்வரூப சமர்ப்பணமும் பல சமர்ப்பணமும் கிடையாது ஐஸ்வர்யார்த்திகளுக்கு. இதர பலங்களை விரும்பிக்கிறபடியால், ஏன்னா அவன் மத்த பலங்களே ஆசைப்படுறா, பகவானே ஆசைப்படல. அவன் ஆசைப்படுறது கேவல ஆத்ம அனுபவமோ ஐஸ்வர்ய அனுபவமோ நான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறா. பகவானே ஆசைப்படுறவா எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும். ஆஹா, மோக்ஷத்தை விரும்பும் பக்தியோக நிஷ்டனுக்கும் நிஷ்டனுக்கு ஸ்வரூப சமர்ப்பணம் பல சமர்ப்பணமும் உண்டு. மோக்ஷத்தை விரும்பும் பிரபன்னனுக்கு ஸ்வரூப சமர்ப்பணம் பல சமர்ப்பணம் தர சமர்ப்பணம் மூன்றும் உண்டு. இதுதான் ஒரு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். மற்ற பயனை விரும்பும் பக்தனுக்கும் பிரபன்னனுக்கும் ரக்ஷாபரநியாசம் மாத்திரம் உண்டு. இதையே சுவாமி ராசித்த சாரத்துல ரெண்டு ஸ்லோகத்தினாலே சொல்றார். முமுக்ஷு மாத்திர சாமான்யம் ஸ்வரூபாதி சமர்ப்பணம் அகிஞ்சனே பரநியாசா து அதிகோங்கிதையா ஸ்திதா அத்த ரக்ஷாபரநியாசா சமஹ சர்வ ஃபலார்த்தினாம் ஸ்வரூப ஃபல நிக்ஷேபஸ்து அதிகா மோக்ஷ காங்கிணாம். ரொம்ப முக்கியமான ரெண்டு ஸ்லோகங்கள், எல்லாம் நிறைய அர்த்தங்கள்ல இதை வந்து சுவாமி தேசிகன் இதுல தெரியப்படுத்துறார். முதல்ல சொன்னார் முமுக்ஷு மாத்திர சாமான்யம். முமுட்சு மாத்திரம் மோக்ஷத்தை யார் இச்சப்படுறாளோ அவளுக்கு என்ன சாமான்யம் சமானமானது என்ன, ஸ்வரூபாதி சமர்ப்பணம்.
ஸ்வரூபாதி சமர்ப்பணம் அப்படின்னா ஸ்வரூபம் பலம் சேர்ந்திருது ரெண்டும். அகிஞ்சனே பரநியாசா து அதிகா அங்கிதையா ஸ்திதா. பரநியாசம் அப்படின்றது அகிஞ்சனானவன் அப்படின்னா பக்தியோகம் பண்றதுக்கு சக்தி இல்லாத பிரபன்னன். அவனுக்கு வந்து பரநியாசம் பண்றது அதிகமானது அப்படின்னா, பக்தியோகிக்கு அது கிடையாது. ஸ்வரூபம் பலம் பரம் மூணு விஷயம் இருக்கு பிரபத்தியில சமர்ப்பணம் பண்றது. அதுல ஸ்வரூபம் பலம் பக்தியோகிக்கும் பிரபந்தனுக்கும் சமானம். ஏன்னா ரெண்டு பேரும் யார் மோட்சத்தை இச்சப்படுறாளோ அவர் அவளுக்கு. இது ரெண்டையும் வேற பலங்களுக்கும் பண்ணலாம். மோட்சத்துக்காகவே யார் பண்றாளோ அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு ஸ்வரூபமும் பலமும் சமானமானது. ஆனா பக்தியோகிக்கு ரக்ஷாபர நியாசம் கிடையாது, பிரபத்திக்கு ரக்ஷாபர நியாசமும் இருக்கு. இது ரெண்டு தான், இது ஒன்று தான் அவ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். முமுட்சுகள்ல பக்தியோக நிஷ்டன், பிரபத்தி நிஷ்டன், இவ ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய இந்த வித்தியாசம். ரக்ஷாபர நியாசம்ன்றது பக்தியோகிக்கு இல்லை, பிரபந்தனுக்கு இருக்கு. ஸ்வரூபமும் பலமும் ரெண்டு பேருக்கும் இருக்கு. இது வித்தியாசம் இவ ரெண்டு பேருக்கும். அதே மாதிரி வேற எல்லா பலத்தையும் அனுசந்தானம் வேணும்னு ஆசைப்படுறாரு. அவளுக்கு எப்படின்னா அத்த ரக்ஷாபரநியாசா சர்வ சமஹா சர்வபலார்த்தினாம். ரக்ஷாபரநியாசம்ன்றது அவளுக்கெல்லாம் சமனானது. ஸ்வரூப பல நிக்ஷேபந்தோ அதிகா மோக்ஷ காங்கணம். மோக்ஷத்தை ஆசைப்படுறவனுக்கு ஸ்வரூபமும் பலமும் அது வந்து ஸ்வரூப பல நிக்ஷேபஸ்து அதிகா மோக்ஷ காங்கினா. மோட்சத்தை யார் இச்சப்படுறாளோ அவளுக்கு அது அதிகமாறுது அப்படின்னுட்டு இங்கே சொல்றார். இது இந்த ஸ்லோகத்துல அதான் சொல்றார். இப்போ ஐஸ்வர்ய ஆர்த்தி ஆட்டம் கைவல்ய ஆர்த்தி ஆட்டம் ரக்ஷாபரநியாசத்தை சமர்ப்பணம் பண்றான் அவன். அதனால ரக்ஷாபரநியாசம்ன்றது சமம் அவளுக்கு. ஆனா ஸ்வரூபம் பலம் பண்றது முமுக்ஷுக்கு மாத்திரமே உண்டாருது, முமுக்ஷு அல்லாதவனுக்கு இல்லை. ரக்ஷாபரநியாசம் பண்றது வந்து பிரபத்னனுக்கும் இருக்கு, ஸ்வரூபம் பலம் பண்றது வந்து முமுக்ஷுகளுக்கெல்லாம் இருக்கு. இது வந்து கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயத்தை இங்கே சுவாமி தேசிகன் சுருக்கமாக இங்கே சொல்றார். அதுதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல சொன்னப்போ நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னுட்டு இங்கே சுவாமி நமக்கு காமிக்கிறார். யஸ்யாமி அகிஞ்சனா ஸ்ரீமன் அனுகூலா அந்யவர்த்திதா விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் துவயி அப்படின்னுட்டு பிரபந்தனோட விஷயத்துல எல்லாமே சமர்ப்பணம் பண்ண வேண்டியது அப்படின்னுட்டு. அடுத்ததுல சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யதி மாம் ஸ்வயம் அப்படின்னுட்டு ரெண்டு பாட்டும் இருக்கு. இதுல சுவாமி அப்படின்னுட்டு சொல்லும்போ சுவாமியானவன் அப்படின்னுட்டு அர்த்தம். அப்போ நியஸ்யதி அவன் அவனே சமர்ப்பணம் பண்ணிக்கப்படுறான் அப்படின்னு அர்த்தம், அவனே பண்றான் அப்படின்னுட்டு. சுவாமின் அப்படின்னு சொன்னப்போ சம்போதனை அட்ரஸ் பண்றோம். ஏ சுவாமின்னு பகவானே அப்படின்னு அவன் நேர பார்த்து சொல்றது சுவாமின் அப்படின்னு வந்தப்ப. அப்போ நியஸ்யசி அப்படின்னு வரணும். துவம் நியஸ்யசி நீ என்ன சமர்ப்பணம் பண்ற மாதிரி பண்ற அப்படின்னு அர்த்தம். அதனால சுவாமி நியஸ்யதி சுவாமின்னு நியஸ்யசி இதுல ரெண்டு பாட்டும் இருக்கு. அது நாங்கள் சரியா பார்த்துக்க வேண்டியது. சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் நியஸ்யசி நியஸ்யதி மாம் ஸ்வயம். சுவாமி என்ன எல்லாருக்கும் சேஷியான ஸ்ரீயப்பதியானவன், ஸ்வசேஷம் தனக்கு சேஷபூதமாயும் அப்படின்னா அவனுக்கே சேர்ந்தது சொந்தமானது, தனக்கு ஸ்வவசம் தனக்கு வசப்பட்டதாயும் அடங்கியதாகவும் உள்ள மாம் என்னை, ஏன்னா அவனுக்கே சேஷபூதனாயி அவனோட வசத்துல இருக்கக்கூடிய என்னை, ஸ்வதத்த ஸ்வதியா அவனாலே கொடுக்கப்பட்ட தன்னாலே கொடுக்கப்பட்ட தன் விஷயமான புத்தியினாலே அப்படின்னா ஸ்வதியா. இங்க ஸ்வான்ற சப்தங்கள் எல்லாம் பகவானே அட்ரஸ் பண்றது. இங்க ஸ்வா ஸ்வான்ட்டு வர்றதெல்லாம்
பகவானே குறிக்கிறது. அதனால ஸ்வதத்தானா பகவானாலே கொடுக்கப்பட்டது, ஸ்வதியானா அவனோட விஷயத்தினா புத்தி, அவனோட விஷயமாக புத்தி, நம்ம விஷயம் அவனை பத்தி நினைக்கிறது அந்த புத்தி. ஸ்வயம் அப்படின்னா தானாகவே, ஸ்வார்த்தம் அப்படின்னா தனக்காக, தன்ன பிரயோஜனத்துக்காக, நிர்பரம் எனக்கு சுமை இல்லாதபடி, எனக்கு பொறுப்பு இல்லாத படி, ஸ்வபரத்வேன தன் பொறுப்பாக, நிர்பரம் ஸ்வபரத்வேன தன்னோட பாரம் தன்னோட பொறுப்பு அப்படின்னு நினைச்சு, நியஸ்யதி இவன் வைத்துக் கொள்கிறார் அப்படின்னு சமர்ப்பித்துக் கொள்கிறார், தானாக தன் பிரயோஜனத்துக்காக எனக்கு எதுக்கு இது இரா எனக்கு பழும் இருக்க இராதபடி தன் பொறுப்பாக தன் தன்னிடத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி, தன் பொறுப்ப தன் பொறுப்பாக தன்னிடத்தில் தானே சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னுட்டு இதனுடைய அர்த்தம். இதுல ஒன்பது விஷயம் ஸ்வா அப்படிக்கூடிய சப்தம் வருது. நாம் நம்மளுடைய நம்முடைய பரத்தை எம்பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த சமர்ப்பணத்தை நாம் செய்வதாக நினைக்காமல் எம்பெருமானே செய்கிறான் என்று நினைக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான சாத்விக தியாகத்தோட விஷயத்தை இங்க பூர்ணமாக சுவாமி தேசிகன் சொல்றார். இது பகவத்கீதையில கீதா பாஷ்யத்துல பாஷ்யக்கார் சொன்ன வியாக்கியானமே, அதையே எடுத்து சுவாமி தேசிகன் இங்க ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். இதுவே கர்த்திருவ தியாகம் என்னப்படும். கர்த்திருவம் அப்படின்னா டூயர்ஷிப் அப்படின்னு சொல்றோம், ஏஜென்சி இல்லைன்னா டூயர்ஷிப். கர்த்திருவம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி கர்த்திருவம் பண்றது, நான் பண்றவன் அப்படின்றது. இந்த கர்த்திருவம் அப்படின்றது நாங்கள் பண்ணணும் காரியத்தை, ஆனா நான் பண்ணேன்னு நினைக்க கூடாது. சுவாமியே பகவானே பண்ணி வைக்கிறான், அவனுக்கு தான் கர்த்திருவம் பிரதானமான கர்த்திருவம். ஏன்னா அவன் பண்ணி வைக்கலன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு, எல்லாமே அவனோட நியமனத்துலதான் இருக்குதுனால அவன் தான் பண்ணி வைக்கிறான் பிரதானமாக. நான் பண்றவன் நான் தான், ஆனா நான் பண்ணலை அப்படின்னு நினைக்கணும். இதுதான் அங்கே ரொம்ப கஷ்டமான விஷயம். கர்த்தத்துவ தியாகம் அப்படின்னு சொல்றது இதுதான். நம்முடைய பரத்தை நாங்கள் சமர்ப்பணம் பண்றோம், நாங்கள் தான் சமர்ப்பணம் பண்ணணும், பண்ணுச்சு நான் பண்ணலை அப்படின்னு நினைக்கணும். இதுதான் கர்த்தத்துவ தியாகம் அப்படின்னு, பகவானே எம்பெருமானே செய்கிறான் என்று நினைக்க வேண்டும். இந்த சமர்ப்பணம் நம் பிரயோஜனத்துக்காக நம்முடையது என நினைக்க கூடாது. நான் எனக்காக பண்றேன், எனக்கு என்னுடையது இது இந்த சமர்ப்பணம் அப்படின்னு நினைக்க கூடாது. எம்பெருமானுடையது என நினைக்க வேண்டும் என்றார். இது என்னுடையது இல்லை, பகவானுக்கு சேர்ந்தது, அவனுடையது தான் அப்படின்னு சொல்றது மமதா தியாகம் அப்படின்னு சொல்றது. ஒரு கர்மத்தை பண்ணா இந்த கர்மம் என்னுடையது, நான் தான் பண்றேன், இதோட பலமும் எனக்கு வேணும் அப்படின்றது மூணு விஷயம். நான் தான் பண்றேன்றது கர்த்தத்துவம், பலம் எனக்கு வேணும்ன்றது பலம் எனக்கு நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்றது, இது என்னோட கர்மா அப்படின்னு நினைக்கிறது மமதா அப்படின்னு சொல்றது. நான் என்னோட கர்மத்தை நான் எனக்காக பண்றேன், அதை மூனியும் விட்டு பகவான் தனக்காக தன்னோட கர்மாவே தன்னோட பிரயோஜனத்துக்காகவே பண்றான்ன்றதுதான் இங்க கர்த்தத்துவம் மமதா அப்புறம் பலத்தியாகம் அப்படின்னு சொல்றது. மமதான்றது எனக்கு சேர்ந்தது அப்படின்னு கூடிய ஒரு அனுசந்தானம். இதம் கர்மா மமா அப்படின்னு சொன்னா என்னுடையதுன்னு, ந மமா அப்படின்னு சொல்லணும், ந மமா ந மமா அப்படின்னு சொல்றமே அது மமதா தியாகம் அப்படின்னு படும், என்ன படும். இந்த சமர்ப்பணத்தால் நமக்கு பிரயோஜனம் என நினைக்க கூடாது, எம்பெருமானுக்கே பிரயோஜனம் என நினைக்க வேண்டும். இதுவே பலத்தியாகம் அப்படின்னு சொல்றது. அதனாலே இது கர்த்தத்துவம் மமதா பலம், இந்த மூணு தியாகங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இம்மூன்று தியாகங்களையும் சேர்த்து சாத்விக தியாகம் என்பர். தான் சாத்விக தியாகம் சொல்லப்பட்டிருக்கு. தியாகம் பூர்ணமாக விட்டுடுறதுன்னு அர்த்தம் இல்லை, பண்ணணும் பண்ணேன்னு நினைக்க கூடாது. அந்த கர்த்தத்துவத்தை பகவானுக்கு சொன்ன அப்போ
எங்களுக்காக நினைக்கல, பண்றவா நான் தான், நான் தான். அது பகவானுக்கு தான் சேர்ந்தது, அவனோட கர்மா, அவனே பண்ணி வைக்கிறான். பலமும் பிரதானமா அவனுக்கு, அவனோட சந்தோஷமாச்சுன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அதனால என்னோட சந்தோஷம் வந்து முக்கியம் இல்லை, இங்கே செகண்டரி. பிரைம் என்ன, அந்த பிரைமரி என்னன்னா பகவானுக்கு தான் அதனால பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறது. இந்த பரமைக்காந்திகள் என்றவர்கள் சாஸ்திரத்தில் கூறப்பட்ட எந்த கர்மாவை செய்தாலும் சாத்விக தியாக பூர்வமாக செய்ய வேண்டும் என ஸ்ரீ கீதா பாஷ்யத்திலே எம்பெருமான் நிலையிலாட்டி உள்ளார். பரமைக்காந்திகள் அப்படின்னா பரமச்சாசோ ஏகாந்திச்சா அப்படின்னு, பரமைக்காந்தி என்று சப்தத்துக்கு அர்த்தம். ஏகாந்தி என்ன, ஒத்தனையே ஆசிரியிருக்கிறவன், ஒரே தேவதையே யார் ஆசிரியிச்சாலும் ஏகா அந்தம், அங்கேயே முடிருதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல முடிருதுன்னா ஒத்த ஒரே தேவதையை ஆசிரியிக்கிறான் எல்லாத்துக்குமே. அந்த ஒரே தேவதே ஸ்ரீமன் நாராயணன் தான், அவனுக்கு பரமைக்காந்தி அப்படின்னு சொல்றோம். பகவானே எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவன் பரமைக்காந்தின்னு சொல்லப்பட்டுருவான். அவர் அந்த மாதிரி யார் இருக்காளோ, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட எந்த கர்மா, என்ன சாஸ்திரத்தை சொல்லாத கர்மாவே பண்ணக்கூடாது. சாஸ்திரத்துல சொல்ல கர்மங்கள்ல எது பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதை பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை பண்ணக்கூடாது. சாஸ்திரத்துக்கு வெளியில வெளிப்பட்டா எதுவுமே நமக்கு உத்தேசமே இல்லை, அது வேண்டியதே இல்லை நமக்கு, அசாஸ்திரம் ஆயிடுறது. அப்படி பண்ணா அப்போ தோஷம் வருது. அசாஸ்திரம் அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் அப்படின்னு சொன்னபடி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட எந்த கர்மா நாங்கள் பண்றோமோ, ஏ பரமைக்காந்திகள் சாஸ்திரிய யார் சாஸ்திரத்துல சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக இருக்காளோ, சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட கர்மங்களை தான் பண்றா. அந்த பண்ண கர்மாக்கள் எல்லாமே பண்ணுச்சே சாத்விக தியாக பூர்வகமாக பண்றா. இதுதான் அதோட அந்த கர்மத்தோட தி பிரதானமான ரகசியம் என்னன்னா, நமக்கே பந்திக்க கூடாது, சம்சாரத்துல இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா என்ன காரியம் பண்ணாலும் இப்படி பண்ணா, சாத்விக தியாக பூர்வகமாக பண்ணா நமக்கு ஒரு பந்தனமும் இருக்காது. அதுதான் முக்கியமான விஷயம் இதுல இருக்கிறது, கர்மத்தை விஷயத்துல. அது கீதா பாஷ்யத்துல சொல்றார், அதுல ஒரு ஸ்லோகத்துல மை சர்வாணி கர்மாணி சந்நியசி அத்தியாத்ம சேத்தா நிராசீஹி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜுவரஹ அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனனுக்கு. சர்வாணி கர்மாணி மை சந்நியசியா அப்படின்னார், எனக்கு சமர்ப்பணம் பண்ணுடு, என்னோட புத்தினாலே அத்தியாத்ம சேத்தா பகவானே பண்றான் அப்படின்னு நினைச்சு நிராசீஹி, அதுல பலத்துல ஆசை இல்லாம நிர்மமஹ என்னோட கர்மான்னு நினைக்காமே மை சந்யஸ்வ சந்யசியா அப்படின்னா கர்த்தத்துவ தியாகம், கர்த்தத்துவ தியாகம் பலத்தியாகம் மமதா தியாகம் இது மூணும் பண்ணி உன்னோட கர்மாவே பண்ணு யுத்தியஸ்வா அப்படின்னு சொன்னான். உன்னோட வர்ணாசிரம தர்மம் எது இருக்கோ அதெல்லாம் பண்ணு, ஆனா அதோட கர்த்தத்துவம் பலம் அதோட மமத்தை இதெல்லாமே எனக்கு சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு பகவானே ஸ்வனியாமிய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி ஸ்வசேஷத்தை கரசே ரசேனமயா ஸ்வகீயைஷ்ட உபகரணைஹி ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷா சர்வசேஷி சர்வேஸ்வர ஸ்வசேஷ பூதமிதம் கர்ம ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதே ஸ்வயமே வகாரயதி என்கிற சங்கல்பத்துடன் தான் நாங்கள் எல்லாருக்குமே சாத்விக தியாகம் பண்றோம். எந்த கர்ம பண்ணாலும் பகவானேவா ஸ்வனியாமிய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி, அவனோட நியமனத்திலே இருக்கக்கூடிய ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவருத்தி என்ன, உள்ள ஸ்வசேஷதைக ரசேனா அவனோடுக்கு சேஷமா இருக்கிறதே ஆனந்தம் உள்ளபடிய உள்ளக்கூடிய ஸ்வரூபத்தை உள்ள என்னாலே அப்படின்னு, ஸ்வசேஷதைக ரசேன மயா அப்படின்னார். ஸ்வசேஷதைக ரசேன மயா, ரசம் என்ன ஆனந்தம், ஸ்வசேஷதா ஏகரசம், அவனுக்கு சேஷபூதமா இருக்கிறது ஒருவே ஒன்னே இவனுக்கு ஆனந்தம் உண்டு பண்ணணும், அப்படி இருக்கக்கூடிய மயா என்னாலே சேஷபூதம் சேஷத்துவ ஜானம் உள்ள என்னாலே அப்படின்னு, அதுதான் அவனுக்கு ஆனந்தம் உண்டு பண்ணக்கூடிய எனக்கு. ஸ்வகீயைஷ்ட உபகரணைஹி அவனுடைய அவனோட உபகரணங்களான என்னோட தேகம் இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் அவனோட உபகரணங்கள், அவன் எனக்கா
கொடுத்திருக்கான் அவன். ஆனா அவன் தான் இதெல்லாம் பிரவர்த்தி பண்றது, இதோட ஸ்திதிக்கு என்ன, ஸ்வரூபம் என்ன, பிரவருத்தி, இதெல்லாம் அவனோட தான், அவனோட நியமனத்திலே இருக்கு. நமக்கு நம்ம இந்திரியங்கள் என்னோட இப்படிதான் பண்ணணும், காரியத்தை இப்படிதான் இருக்கணும்ன்றது எங்களுக்கு அந்த சக்தி, அந்த மாதிரி நியமனம் பண்ணக்கூடிய சக்தி இல்லை. எல்லாருக்குமே அனுபவமாறுது. இதெல்லாம் பகவானுடைய நியமனத்துல தான் எல்லாமே, அந்தந்த சக்தி, அந்தந்த இந்திரியங்களுக்கு என்ன, தேகத்துக்கு என்ன ஆச்சரியமான சக்திகள், செயல்கள் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் பகவானுடைய நியமனத்துல தான் இருக்கு அப்படின்றது. அதனால இந்த உபகரணங்கள் எதெது இதனால நான் பண்றேனோ, இது எல்லாமே பகவானுடையது. ஸ்வாராதினால என்ன பிரயோஜனம்னா, ஸ்வாராதனைக பிரயோஜனாய, ஏக பிரயோஜனம், ஒரே பிரயோஜனம் என்னன்னா அவனுடைய ஆராதனை, பகவானுடைய இதுதான் யாகம்னு சொல்லக்கூடியது. பண்றது நாங்க பண்ணக்கூடிய எல்லா கர்மங்களும் யாக புத்தினாலே பண்ணணும். யாகம்ன்றது பகவத்கீதையில விசேஷமான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. யாகத்துக்கு வேதங்கள்ல சொல்லப்பட்டது வேற வேற அர்த்தத்துல வந்தாலும் பகவத்கீதையில அந்த யாகம்ன்றதுக்கு விசேஷமான அர்த்தம் தேவதாராதனே அப்படின்றது. யஜ தேவ பூஜாயாம் அப்படின்னு கூடிய தாத்துனாலே வந்த சப்தம் யாகா அப்படின்றது. யஜ தேவ பூஜாயாம் ஒரு தேவதையே ஆராதிக்கிறது, ஒரு தேவதையோட பிரீத்திக்காக ஒரு திரவியத்தை தியாகம் பண்றது யாகம்னு சொல்லப்படுறது. அதனால இது பிரயோஜனம் எப்படி பண்றது, கர்மம்னா பகவானுடைய ஆராதனை. என்ன பரமை காந்தியானாலே வேற எந்த தேவதையும் ஆராதிக்கிறது இல்லை, பகவானு தான் ஆராதிக்கிறது. வேற தேவதைகள் சப்தங்கள் எல்லாம் வருதே வேதத்துல அப்படின்னா அந்தந்த தேவதைக்கு அந்தராத்மாவான பகவான் தான் அங்கே உத்தேசம். நாங்கள் அந்த மாதிரி மனசுல நினைச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதனால எல்லா கர்மாவும் ஸ்வாராதன ஏக பிரயோஜனாய, அவன் ஆராதனம் ஒண்ணுமே இதனாலே பிரயோஜனம், வேற எது பிரயோஜனமும் கிடையாது என்ற மாதிரி. பரமபுருஷா சர்வசேஷி சர்வேஸ்வரஹா ஸ்வசேஷபூதமிதம் கர்மா, அவனுக்கே சேஷபூதமான கர்மா அவனுடையது. ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி, தானே தன்னுடைய பிரீதிக்கு தானே தனக்காகவே பண்ணி வைக்கிறான் அப்படின்றது இந்த சங்கல்பத்தினாலதான் சாத்விக தியாகம். அதனாலே பகவத்கீதையில இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேத்ஸா நிராசீஹி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஸ்வரஹா. இந்த ஸ்லோகம்ல தன் ஆத்மஸ்வரூபமாவதானது பகவத் சேஷபூதம் என்கிற அறிவுடன் செய்யப்படுகிற கர்மாக்களை எம்பெருமான் செய்வதாக நினைத்து செய்யப்படுகிற காரியங்கள் என்னுடையவை என்கிற புத்தியை விட்டு எம்பெருமானுடையவை என்று நினைத்து அக்காரியங்களை எம்பெருமானுடைய பிரீத்திக்காக செய்யப்படுவதாக நினைத்து செய்ய வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து அப்படின்னார். ஸ்லோகத்துக்கு இதுதான் அர்த்தம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யா அத்தியாத்ம சேத்ததா, நான் பகவானுடைய சேஷத்துவ ஞானத்தோட பகவானுக்கு இந்த ஆத்மஸ்வரூபமாவது பகவத் சேஷபூதம் என்கிற அறிவுடன், அதான் அத்தியாத்ம சேத்ததா அப்படின்னு சொல்றது. செய்யப்படுகிற கர்மாக்களை எம்பெருமான் செய்வதாக நினைத்து, சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யான்னு அவன் தான் செய்யறான். செய்யப்படுகிற காரியங்களை என்னுடையவை என்கிற புத்தியை விட்டு, என்னோட இல்லை இது நிர்மமஹா அப்படின்றதுக்கு அர்த்தம் எம்பெருமானுடையவை என்று நினைத்து அக்காரியங்களை எம்பெருமானுடைய பிரீத்திக்காக செய்யப்படுவதாக, அதான் நிராசீகி பலத்தில் ஆசை விட்டு பகவானுடைய பிரீத்தி தான் உத்தேசம் நினைத்து செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட வியாக்கியானம் பண்ணிச்சே சாத்விக தியாகத்தை பாஷிகாரர் சொன்னார் பகவத்கீதா பாஷ்யத்துல. அதுதான் நாங்கள் பிரதி நாளும் எல்லா கர்மாக்கும் அனுசந்தானம் பண்றது கீதா பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சொன்னதான். அது இந்த ஸ்லோகத்தோட வியாக்கியானத்துல சொல்றார். அதே யுத்தமாகிற காரியத்தை மேற்படி எண்ணத்துடன் செய்ய வேண்டும் என்று அர்ஜுனனை குறித்து பகவான் கூறினாலும், இது சாஸ்திரத்தில் செய்யும்படி விதித்த எல்லா கர்மாங்களுக்கும் உபலட்சணம். அதாவது எல்லாரும் யுத்தம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. யுத்தியஸ்வ விகத ஜ்வரஹா அப்படின்னா யுத்தம் பண்ண அப்படின்னா அது அவனோட கர்ம, அவனோட வர்ணாசிரம தர்மம், அதுதான் அங்கே உத்தேசம்.
அதனால எல்லா வர்ணாசிரம தர்மங்களும் இதனால சொல்லப்படுறது. அது எல்லாத்தையும் சூச்சனை பண்றது உபலட்சணம் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனன் வியாஜம் அவ்வளவுதான். அதுக்கே ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார் பாஷ்யக்காரர், கீதா பாஷ்யத்துல ஆரம்பத்துல ஒரு பெரிய வாக்கியத்துல அர்ஜுனனோட வியாஜமாக வச்சு பக்தி யோகத்தை பகவான் உபதேசம் பண்றான் இங்கே அப்படின்னுட்டு அத சூஷ்மா சொன்னார். எல்லோருக்கும் இது உபதேசம், அதனால இது எல்லாருக்குமே உபதேசமா இருக்கு. அங்கு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சூக்தி பின்வருமாறு பின்வருமாறு இப்படி அந்த பாஷ்யக்காரருடைய வியாக்கியானம் கீதா பாஷ்யத்தை இங்க சொல்றார் சுவாமி. ஸ்வகீயேன ஆத்மனா கர்த்தா ஸ்வகீயைஷ்ட உபகரணைஹி பாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷா சர்வசேஷி சர்வேஸ்வர ஸ்வயமேவ ஸ்வகர்ம ஸ்வகர்மாணி காரயதி இதி அனுசந்தாய கர்மசு மமதா ரஹித பரமபுருஷ ஏவ கர்மபிஹி ஆராதித பந்தான் மோக்ஷயிஷ்ய பந்தான் நாசயிஷ்யதி இதி சுகேன கர்மயோகமேவ குருஷ்ய பந்தான் மோக்ஷயிஷ்யதி இதி சுகேன கர்மயோகமேவ குருஷ்வ அப்படின்னா. இது பகவானோட கீதா பாஷ்யத்தோட வாக்கியம். அத வந்து இங்கே சொல்றாரு சந்நியஸ்யா நிராசீஹி நிர்மமஹா இது த்ரயாணாம் பதானாம் கர்த்தத்துவ தியாக பலத்தியாக ஸ்வகீயதா சங்கத்தியாக விஷயத்தாம். இது தாத்பரிய சந்திரிக்கையில சுவாமி தேசிகன் இதுக்கு விவரணம் கொடுக்கிறார் இந்த வியாக்கியானத்துக்கு. இதுதான் பிரதானமாக சாத்விக தியாகம் பாஷ்யக்காரர் சொன்னது கீதா பாஷ்யத்துல. எல்லா பிரதி நாளும் நாங்கள் எல்லாத்துக்கும் பண்றோம், எல்லா கர்மத்துக்கும் அனுசந்தானம் பண்றோம். அது நன்னா அர்த்தத்தை தெரிஞ்சு அனுசந்தானம் பண்ணணும். பத்தி ஒரு காரியத்திலையும் நமக்கு அது பரம பிரயோஜனமாக ஆறுது அதனாலே என்று அருளி செய்தார். ஆகையாலே நிவிருத்தி தர்மங்கள் எல்லாவற்றையும் சாத்விக தியாக பூர்வமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஏற்பட்ட பொழுது நிவிருத்தி தர்மங்கள் அப்படின்றது மோட்சத்துக்காக பண்ணக்கூடியது. பிரவருத்தி தர்மம்னா ஐஸ்வர்யம் முதலாத பிரயோஜனக்காக பண்றது பிரவருத்தி தர்மங்கள். இந்த பிரவருத்தி தர்மங்கள் எல்லாம் நமக்கு சம்சாரத்திலே இருக்கிற மாதிரி பண்றது. அதனால வரக்கூடிய பலங்கள் எல்லாம் இங்கே அனுபவிக்கிறோம், இல்ல வேற சொர்க்காதி லோகங்கள்ல அனுபவிக்கிறோம். இதெல்லாம் பிரவருத்தி தர்மங்கள். அந்தந்த பலத்துக்காக பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு பிரவருத்தி தர்மங்கள் அப்படின்னு பேரு. தர்மம்னா தர்மம்னா கர்மம், அதுக்கு அதுக்காக பண்ணக்கூடிய கர்மாக்கள் பிரவருத்தி தர்மம். அதெல்லாம் விட்டு மோட்சத்துக்காக பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு நிவிருத்தி தர்மம் மட்டும் பேரு. அதனால பிரவருத்தி தர்மத்தினாலே நிவிருத்தனானோம், we have to return withdraw from பிரவருத்தி கர்மாஸ். நிவிருத்தி தர்மத்துல பிரவருத்தி உண்டானோம், we have to engage in நிவிருத்தி தர்மாஸ் இப்படி சொல்றது. அதனால நிவிருத்தி தர்மங்களை எல்லாத்துக்குமே சாத்விக தியாக பூர்வமாக தான் பண்ண வேண்டியது. ஏன்னா அது மோட்சத்துக்காக பகவானோட சந்தோஷத்துக்காகவே பண்ணக்கூடிய கர்மாக்கள். அதெல்லாம் மோக்ஷார்த்தமாக பிரபத்தியையும் அப்படியே அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் சுவாமி என்பதற்கு பதிலாக சுவாமி என்னும் நியஸ்யதி என்னக்கூடிய பதிலாக நியஸ்யசி என்னும் பாடு வைத்து சுவாமின் என்றும் நியஸ்யதி என்பதற்கு பதிலாக நியஸ்யசி என்னும் பாட்டம் சில புஸ்தகங்களில் காணப்படுகின்றன. இதான் இங்கு சொல்றார் சுவாமி. சுவாமி அடத்துக்கு சுவாமின் அப்படி என்ன கூடிய பாட்டம் நியஸ்யதி என்று பதிலாக நியஸ்யசி அப்படின்றது. அதுக்கு கரஸ்பாண்டிங்க நாங்கள் பார்த்து ஸ்லோகத்தை சொல்லச்சு அனுசந்தானம் பண்ணிச்சு நாங்கள் சரியா சொல்ல வேண்டியது அப்படின்னு. இந்த மூணாவது ஸ்லோகத்துல பிரதானமாக சாத்விக தியாகம் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க சொன்னார். அடுத்ததுல ஸ்ரீமன்னபீஷ்டவரதத்வாமஸ்மி சரணங்கத எதத்தேகாவசானே மாம் த்வத்பாதம் பிராபய ஸ்வயம். இப்போ அதுக்கு அனுகுணமாக எல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது பிரபத்தி பண்ணியார்த்தம். மூணு ஸ்லோகங்கள்ல துவயா மந்திரத்தோட பூர்வார்த்தம் பூர்வகண்டம் ஸ்ரீமன்னாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அனுக்கூடிய அதுல சொன்ன அர்த்தங்கள் அப்படின்னு முதலே சொன்னார். நாலாவதுல பல பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு சொன்னார் உத்தரகண்டத்தோட அர்த்தம். அதை இங்க சொல்றார் இப்போ
ஸ்ரீமன் அபீஷ்டவரதா, ஸ்ரீமன் அப்படின்றது இங்க சம்போதனை, அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும் பகவானே. லக்ஷ்மி விசிஷ்டனான நாராயணனே அப்படின்னுட்டு பகவானை பார்த்து நாங்கள் சம்போதனம் பண்றது, அட்ரஸ் பண்றது. அபீஷ்டவரதா, ஆசிரித்தவர்களுக்கு எல்லாம் இஷ்டமான வரங்களை கொடுப்பவனே, துவாம் உன்னை சரணங்கதா அஸ்மி, சரணமடைந்தவனாக ஆகின்றேன். அப்படின்னா சரணம் என்ன, உபாயம் என்ன அர்த்தம். இங்கே உபாயமாக பண்ணினவனாக, உன்னையே உபாயமாக பண்ணிருக்கேன் நான் அப்படின்னா, உன்னையே சரணமடைந்தவன் அப்படின்னா, சரணம்ன்றது உபாயம் கூடிய சப்த அர்த்தத்துல வருது. அதனாலே அஸ்மி ஆகிருக்கேன், ஆகின்றேன். ஏகத்தேகா அவசானே, இந்த சரீரத்தின் முடிவில் மாம் என்னை, ஸ்வத்பாதம் உம்முடைய திருவடியை, ஸ்வயம் தானாகவே பிராபய அடைவிப்பாயாக அப்படின்னு. அப்படின்னா இது பெரிய பிராட்டியார் உரை மார்பனான எம்பெருமானே அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்ரீதேவியோடு ஒரு க்ஷணமும் அகலஇல்லேன் என்று சொல்லக்கூடிய, அலகில்லேன் இறையும், அகலஇல்லேன் இறையும் என்று அலர்மேல்மம்பை அலர்மேமங்கை உரைமார்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு க்ஷணமும் விசலேஷம் இல்லாத அந்த மாதிரி இருக்கக்கூடிய நித்திய சம்ஸ்லேஷம் ஸ்ரீதேவியோட உள்ள பகவானே, தன்னை அடைந்தவர்க்கு இஷ்டமான வரங்களை கொடுத்து அதனால் வரதன் என்று திருநாமம் கூட்ட பேரருளாளனே, எல்லாம் வந்து அவனுக்கு இஷ்டமான பலங்கள் எல்லாம் கொடுக்கறதுனாலேயே வரதன் அப்படின்னு பேர், வரம் வரான் ததாதி அப்படின்னுட்டு. உன்னை நான் சரணமாக பத்தினேன், இந்த சரீரத்தின் முடிவில் என்னை உன் திருவடியில் சேர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. இங்கே இதுக்கு விளக்கம் சுவாமி இங்கு சொல்றார், துவய மந்திரத்தில் பூர்வகண்டத்தில் கூறிய சரணாகதியை அங்கங்களுடன் சாத்விக தியாகமோ பூர்வமாக அனுஷ்டித்து காட்டினார். கீழ் ஸ்லோகங்களில் மூணு ஸ்லோகங்கள்ல பூர்வகண்டத்துல சொன்னா சிவநாராயண சரணோ சரணம் பிரபத்தியேன்றது சாத்விக தியாக பூர்வகமாக பண்ணணும் அப்படின்றத இங்கே அனுஷ்டானம் பண்ணி சொன்னார். இனி துவயத்தின் உத்தரகண்டத்தில் கூறப்பட்ட பிரயோஜனத்தை பிரார்த்திக்கிறார். அதான் இங்க பிராப்தி என்ன, அதனால பலம் என்ன அப்படின்றத இங்க பிரார்த்தனம் பண்றார். சம்சாரத்தில் விரக்தனானவன் இப்பொழுதே மோட்சம் தர வேண்டும் என்று பிரார்த்திப்பது உச்சிதமாயிருக்க, இங்க ஒரு விசாரத்தை சுவாமி விசாரம் பண்ற வியாக்கியானத்துல, சம்சாரத்திலே ரொம்ப விரக்தியாருக்கு இருக்கோ அவன் எப்படி பிரார்த்தனை பண்ணும் பகவானே அப்படின்னா, இந்த க்ஷணமே எனக்கு போறோம் சம்ஸ்காரம், இனிமே ஒரு க்ஷணமும் வேண்டியதில்லை அப்படிதானே பிரார்த்தனை பண்ணணும், சம்சாரத்துல துக்கம் வந்தது அப்படின்னா. அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்தின் கடைசியில் மோட்சம் தர வேண்டும் என்று பிரார்த்திப்பானேன் என்று கேட்கலாம். ஏன் சுவாமி தேசிகன் தேகாவசானேன்னு சொன்னார், இந்த க்ஷணமேன்னு சொல்லியிருக்கலாமே, தேகாவசானத்து வரைக்கும் ஏன்னு சொன்னார் அப்படின்றது இங்க பிரச்சனை வரலாம். அதுக்கு இரண்டு விதமாக பதில் கொள்ளலாம். இங்க விசேஷமான வியாக்கியானம் பண்றார் சுவாமி. அதாவது சுவாமி தேசிகனை போல் விரக்தர்களாயிருந்து அச்சாவரதாரத்தின் அனுபவத்தில் ரசிகர்களாய் இருப்பவர்கள், அப்படியும் இருக்கார் சில பேர், என்னன்னா விரக்தி இருக்கு ஆனா அச்சாவதாரத்தோட அனுபவத்துல ரொம்ப ராசிக்கியம், அவளுக்கு ஆனந்தம், அச்சாவதாரத்தை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, சம்சாரத்துல விரக்தி இருக்கு, ஆனா இதுல ரொம்ப ஆசை இருக்கு. அவள் ஏழாறு முயல் விட்டு காக்கை பின்ன போவதே என்னும் போல், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பேணினும் வேண்டேன் பெறினும் வேண்டேன் அப்படின்னு அரங்கமா அருளானே அப்படின் மாநகர அருளானேன்னு சொன்ன மாதிரி, எனக்கு இது எதுவுமே வேண்டாம்னு சொல்ற மாதிரி, சம்சாரையேஷ பகவன் அபவர்கேவா சுவாமி தேசிகன் இதெல்லாம் சொல்றார் நிறைய இடத்துல. வைகுண்டவாசேபி நமே பிலாஷா, இந்த மாதிரி விரக்தி சம்சாரத்துல இருந்த இந்த க்ஷணமே போகணுமே அப்படின்னு சொன்ன சுவாமி தேசிகன்,
என்ன மாதிரி அவருக்கு விரக்தி இருந்தது, பரிபூர்ணமான விரக்தி. அவரு அப்படித்தானே பிரார்த்தனை பண்ணிருக்கணும். ஸ்லோகத்துல எப்படி தேகாவசானம்னு சொன்னார் அப்படின்னா, அவருக்கு அர்ச்சாவதாரம் அனுபவத்துல இருந்த ஒரு ராசிக்கியம் நமக்கு நிறைய இடத்துல தெரியப்படுறது அப்படின்னார். எதுனா வைகுண்டவாசேபி நமேபிலாஷா அப்படின்னு, வைகுண்டமும் வேண்டாம் எனக்கு, இங்கேயே நான் வர்தனை சேவிச்சுட்டு இருந்து விடுறேன், இங்கேயே ரங்கநாதனுடைய உற்சவங்கள் சேவிச்சுட்டு இருந்து விடுறேன், சம்சார ஏச பகவன் அபவர்க்க ஏவா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு இதுவே மோட்சம், இதுவே எனக்கு வைகுண்டத்து போல இருக்கு அப்படின்னு சொல்றார். இரதசிதம் அம்ப பாதுகாசியாம் அப்படின்னு சொல்லி, சமயாஹூத பிதாமஹஸ்துதானி மணிமண்டபிகாசு ரங்கபர்த்து துவதீனானி கதாகதானி பஷ்யன்னு பாதுகாசத்துல சொல்றாரு. சரதசதம் 100 வருஷம் இருக்கிற மாதிரி ஆட்டும் பாதுகா தேவியே, சரதசதம் அம்பா பாதுகா சியாம், நான் 100 வருஷம் இருக்கணும் இங்கே எதுக்காக அப்படின்னா, சமயாஹூத பிதாமஹஸ்துதானி, அந்தந்த காலத்துல சதுர்முக பிரம்மாலேந்து சேர்ந்து எல்லா தேவதைகளும் வந்து இங்கே ரங்கநாதனை ஆராதிக்கிறா, பிரம்மோத்சவம்னு சொல்லிச்சு, அந்த பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் வந்து ஆராதிக்கிறா, தினமும் ஒரு ஒரு ஏதாவது உற்சவம் ஆண்டே இருக்கும், நித்யோத்சவம் வருஷம் எல்லாம் உற்சவங்கள்ல எல்லாருமே ஆராதிக்கிறா அவனை. அந்த சமயத்துல மணிமண்டபிகாசு ரங்கபர்த்துஹு, மணிமண்டபத்துல பகவான் ரங்கநாதன் எழுந்தருள்றான். அப்போ துவதீதானி கதாகதானி பசியன்னு, உன்னோட அதீனத்துல அவனோட கத்தி ஆகத்தி, அவன் வர்றது போறது எல்லாம் பாதுகே பாதுகா தேவியோட அதீனமா, பாதுகை இல்லாம பகவான் வெளியில வரமாட்டான் எங்கேயும், அதனால பாதுகையோட அதீனம் தான் அவன், பாதுகையோட நியமனத்துலாம் வழியில வரான், மறுபடியும் அவனோட ஆஸ்தானத்துக்கு எழுறான். இந்த மாதிரி எல்லாம் பாதுகா தேவியோ அதீனம், உன்னோட அதீனத்துல இந்த மாதிரி பகவான் எள்ளி இங்கெல்லாம் எங்க மணிமண்டபங்கள்ல எல்லாம் வைபவமாக உற்சவங்கள் எல்லாம் அற்புதமாக நடக்கிறது, இந்த உற்சவங்கள் எல்லாம் சேவிச்சுட்டு 100 வருஷம் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில பேர் இருக்கா சுவாமி தேசிகன் மாதிரி, அவளுக்காக தேக அவசான மோட்சம்ன்றது ஒரு அர்த்தம் இதுல. அது இங்க சொல்றார் முதல்ல, சம்சாரையே சிவகவன் அப்பவர்க்க, இந்த மாதிரி முக்தானுபூதி மிகதாஸ்திதிமே முகுந்தா, இங்கேயே பகவான் எனக்கு மோட்ச அனுபவம் கொடுத்துடுறான், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிரார்த்தனை இருக்கு என்றும், இங்குள்ள பகவத் அனுபவத்தையே மோட்சத்திற்கும் மேலாக நினைப்பவர்கள் ஆகையாலே பிராரப்த சரீர பரியந்தம் இங்கும் பகவத் அனுபவத்தை பெற்று சரீராவசானத்தில் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு சென்று அங்குள்ள அனுபவத்தை விரும்புவார்கள். இது ஒரு கேட்டகரி அப்படின்னு சொன்னார். தேகாவசானம்ன்றதுக்கு 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கா, ஒரு குரூப்ல எப்படி இருக்காருன்னா சுவாமி தேசிகன் மாதிரி இங்கேயே பகவானோட அர்ச்சாவதார வைபவத்தை எல்லாம் அனுபவிச்சுண்டு தேகாவசானத்து வரைக்கும் இருந்து அப்புறம் போய் வைகுண்டத்துல அனுபவிக்கிறது. ஏன்னா இங்கே அனுபவிக்கிறது இன்னும் விசேஷம், அங்கே நமக்கு பரிபூர்ணமாக ஜானம் எல்லாம் இருக்கு, அங்கே போய் அனுபவிக்க அங்கே எந்த விரோதமே இல்லை, எந்த விரோதமும் இல்லை, அங்கே யாருமே விரோதம் இல்லை, அதனால அங்கே கலங்குவார்களும் கலக்குவார்களும் இல்லை அப்படின்னு சொல்றார். நம்ம மனசு கலக்குவார்களும் இல்லை கலங்குவார்களும் இல்லை அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம். ஆனா இங்கே அப்படி இல்லை, இங்கே இருந்து இந்த மாதிரி பகவானை அனுபவிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுலயே ஈடுபாடு யார் இருக்கோ அந்த மாதிரி அதிகாரிகள் சுவாமி தேசிகன் மாதிரி தேகாவசானம்னு பிரார்த்திக்கிறதுல விரோதம் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆகையால் இந்த சரீரத்தின் முடிவில் மோட்சத்தை பிரார்த்திக்கிறார், அதனால இப்படி பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ வைகுண்டத்தை எல்லோரும் பகவத் அனுபவசீதர்களாய் இருப்பதால் அவர்களுடன் சேரும் பொழுது முக்தனும் பகவத் அனுபவமே பண்ணுவன், ஆனால் பகவத் அனுபவத்திற்கு வெகு தூரம் உள்ள சம்சாரிகள் நிறைந்த இந்த பிரகிருதி மண்டலத்தில் பகவத் அனுபவம் பண்ணுவது என்னது அதை காட்டிலும் விலட்சணமாகையாலும், அது அதுக்கின்னும் ரொம்ப ஸ்ரீ வைகுண்டத்தில் அர்ச்சாவத அனுபவம் கிடைக்காததாகையாலும் இவ் அனுபவத்தை இழக்க மாட்டாதவராய் இந்த சரீரத்தின் முடிவிலே மோட்சத்தை வேண்டுகிறார். இங்க சுவாமி ஜஸ்டிஃபை பண்றார். சுவாமி ராமானுஜாச்சார சுவாமிகள் சுவாமி தேசிகன் எதுக்காக தேகாவசானம் கேட்டார், சரியா அவரு அந்த மாதிரி விரக்தர்,
அந்த கிணத்திலேயே தானே பிரார்த்திச்சிருக்கணும் அப்படின்னா அதுல ஒரு விரோதமும் கிடையாது. இங்கேயே அவளுக்கு அனுபவம் வருது அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா, தேசிகனை போன்றவர்களை காட்டிலும் மற்ற அதிகாரிகள் சரணாகதி பண்ணும் பொழுது அவர்களுக்கு வெகு காலமாக அபியாசத்தில் இருக்கும் பந்து மித்ராதிகளுடன் கூடியிருந்து பெரும் அல்பசுகத்தை உடனே தியாகம் பண்ணுவதற்கு அவருக்கு பண்ணுவது அரிது அப்படின்னார். புத்தி வருவது அரிது. நாங்கள் அவள் என்ன நினைக்கிறா மத்தவாள் அப்படின்னா, ரெண்டாவது கேட்டகரி தேசிகன் மாதிரி இல்லாதவர், அவருக்கு இங்கே துக்கம்னு தெரியல. இதே சுகமாக இருக்கு, பந்துவர்களோட மித்திரோட எல்லாம் சேர்ந்து இந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்குமே, நாங்கள் இங்க சுகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறா மத்தவாள் எல்லாம். அதனால அவளுக்கு தேகாவசானம், இந்த க்ஷணமே வேணும்னு அவளுக்கு புத்தி வரல. ஏன்னா சம்சாரம் ரொம்ப துக்கம்னு தெரியல, இன்னும் அனுபவமா இல்லை. நம்ம மாதிரி இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் எப்படின்னா, இன்னும் இது சம்சாரம் நல்லதான் இருக்கு, எப்படி இருக்கேன்னா சுகமா இருக்கே அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு தேகாவசானம், சுவாமி தேசிகன் மாதிரி இருக்கக்கூடிய விரக்தாளுக்கும் தேகாவசானம் இஷ்டம், மற்றவாளுக்கும் தேகாவசானம் இஷ்டம் அப்படின்னு சொல்றார். இங்கே அவர்களை மத்தித்துக் கொண்டு இந்த சரீரத்தின் முடிவிலே மோட்சம் தர வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக கொள்ளலாம். அல்ல, அவ் அதிகாரிகளும் இந்த சரீரத்திற்கு பிறகு இதை காட்டிலும் நீசமான ஜென்மம் வந்து அதிக துக்கம் வருமோ என்று பயத்தினால் இந்த சரீரம் முடிவில் மோட்சம் வர வேணும் அப்படின்னு வரட்டும் என்று பிரார்த்திப்பதில் ஔசித்யம் உள்ளது என்று சுவாமிக்கு திருவுள்ளம். இன்னொரு ஜென்மம் வேண்டாம், ஏன்னா அடுத்த ஜென்மத்துல எனக்கு ஏதோ பிராணியோ பக்ஷியோ ஏதோ கீட்டமோ அடுத்ததுன்னா என்ன சமாச்சாரம், அப்போ எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, சம்சாரத்திலேயே இருக்க வேண்டியது. அதனால இன்னொரு ஜென்மம்ன்றது கண்டிப்பா எனக்கு வேண்டியதில்லை, இந்த ஜென்மம் பரவாயில்லை, இப்போது ஒன்றும் எனக்கு அந்த மாதிரி விரக்தி வரல இன்னும், அதனால தேகாவசானம் இந்த மாதிரி பிரார்த்திக்கிறவா சில பேர் இருக்கா. இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி இருக்கிறதுனால இது வந்து ஜஸ்டிஃபை பண்றார். தேகாவசானம்ன்றதுக்கு விசேஷமாக வியாக்கியானம் சொல்லி இங்க சுவாமி அது சொல்றார். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம், ஏதத் தேகாவசானே மாம் த்வத்பாதம் பிராபயஸ்வயம் ஸ்ரீமன் அபீஷ்டவரதா துவாமஸ்மி சரணங்கதா, ஏதத் தேகாவசானே மாம் த்வத்பாதம் பிராபயஸ்வயம். அடுத்தது அடுத்த கிளாஸ்ல அனுசந்தானம் பண்ணலாம். பாகவதாளுக்கு நமஸ்காரம் தெரிவித்து முடித்து போறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷாய் நமஸ்காரம்.